நோம்பினுடைய நீயத்து இப்போ அந்த நீயத்து சம்மந்தமாக சில பிரச்சனைகள் இருக்குது சகருடைய நேரத்துக்கு நம்ம எந்திக்கிறோம் எந்திரிச்சி சாப்பிட்றோம் சகர் சாப்பாடை சாப்பிட்டு நீயத்து வச்சுட்டு ஃபஜருடைய துலகத்துலுகிறோம் அப்படின்னு நோம்பு கண்டினியூ ஆகுது இப்போ ஒருத்தர் சகரை நல்லா சாப்பிட்டார் நல்ல சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கார் அல்லது டிவி பார்த்துட்டே இருக்கார் ஏதோ ஒரு சிந்தனையில் படுத்து தூங்கிட்டார் தூங்கினவர் ஃபஜ்ரு துகைக்கு தான் எந்திக்கிறாரு அல்லது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எந்திக்கிறாரு நீயத்து வைக்கலை புரியுதா உங்களுக்கு சாப்பிட்டார் நல்லா சாப்பிட்டுட்டு நீயத்து வைக்காமல் அப்படியே தூங்கிட்டார் இப்போ இவர் எந்திக்கிற டைமிங் என்னென்னா ஒன்று ஃபஜரில் எந்திக்கிறாரு அல்லது ஃபஜர் துலகம் முடிஞ்சு எந்திரிக்கிறாரு அல்லது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எந்திக்கிறார் இப்போ இவர் என்ன செய்யணும் இவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது ஐயோ நம்ம சாப்பிட்டோமே ஆனால் நம்ம நீயத்து வைக்க மறந்துட்டோமே அப்படி ஞாபகம் வருதுன்னா இவர் என்ன செஞ்சார்னு உடனே நீத்து வைச்சிடணும் புரியுதா உங்களுக்கு ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டார் சகரில் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அசந்து தூங்கிட்டார் இவர் எப்போ எந்திக்கிறாரோ அது பதினோரு மணியாக இருக்கட்டும் பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் அல்லது எட்டு மணி ஃபஜர் எப்போ எந்திக்கிறாரோ எந்திரிச்ச உடனே ஞாபகம் வந்துட்டுன்னா இவர் உடனே என்ன செஞ்சிடணும் நீத்து வச்சு அப்படி நோம்ப கண்டினியூ பண்ணிடணும் சரி அடுத்து ஒருத்தர் நைட்டு சமைச்சு வச்சுட்டாங்க நைட்டு சமைச்செலாம் வச்சாச்சு சகருக்கு எந்திக்கணும் நாளைக்கு நோம்பு பிடிக்கணும்னு ஆனால் மறந்து தூங்கிட்டாங்க புரியுதா சகருடைய நேரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு சமைச்சி எல்லாமே வச்சாச்சு நாளைக்கு நோம்பு பிடிக்கணுன்ற நீயத்து இருக்குது ஆசை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அசதியிலேயோ அல்லது மறந்தோ டயர்ட்னஸ்லேயோ தூங்கிட்டாங்க தூங்கி இவங்க எப்போ எந்திக்கிறாங்க ஃபஜருடைய வாங்க சொல்லும்போது தான் எந்திக்கிறாங்க அல்லது ஆறு மணி ஏழு மணி தான் எந்திக்கிறாங்க நல்லா தூங்கியாச்சு இப்போ இவங்க எப்படி நோம்பு வைக்கிறதுனா எந்த டைமிங்கில் எந்திக்கிறோமோ சகருடைய டைமை தாண்டி எந்த டைமிங்கில் நம்ம எந்திக்கிறோமோ அப்பத்துலேருந்து வெறும் நீயத்து மட்டும்தான் வச்சுரணும் நீயத்து வச்சு அப்படின்னு ரொம்ப கண்டினியூ பண்ணணும் இல்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு பேர்ச்சை பழம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீயத்து வைக்கலாமான்னா நீயத்து வைக்கக்கூடாது ஏன்னா இந்த சாப்பிட்றதுன்றது சகருடைய நேரத்தில் தான் சாப்பிடணும் சகருடைய நேரத்தை கடந்து நம்ம முழிச்சிட்டோன்னா வெறுமனவே வெறும் வயிற்றுவோட நீயத்து வச்சு அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணணும்